விகடன் வெப் டிவி வியூவர்ஸ் வணக்கம். 2018 ஆண்டு தமிழக சட்டசபையினுடைய முதல் கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு. இதில் இன்னைக்கு இரண்டாம் நாள் எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலினும் சுயேட்சை எம்எல்ஏ ஸ்டார் ஒரு எம்எல்ஏ இருக்கார் இல்லையா தினகரன், ரெண்டு பேரும் இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சியை வந்து கிரில் சிக்கன் மாதிரி வாட்டிட்டாங்க. எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் அப்புறம் திமுக எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எல்லாம் சரியான நேரத்துக்கு உள்ளே போய் உட்காந்துட்டாங்க. ஆவலை எதிர்பார்த்துருந்த தினகரன் வந்து 11:30 தான் வந்தார், ரொம்ப லேட்டாக தான் வந்தார். அவர் இன்னைக்கு உள்ளே போய் உட்காந்ததுக்கப்புறம் எப்படியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திமுகவினர் வந்து வெளிநடப்பு செஞ்சுட்டு வழக்கம் போல் வெளியில் வந்துருவாங்க அப்படின்னு செய்தியாளர்லாம் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் 1:30 வரைக்கும் யாருமே வெளியில் வரல. 1:30 திடீர்னு பார்த்தா தினகரன் எந்திரிச்சு வெளியில் வெளிநடப்பு செஞ்சுட்டு வந்தார். அப்போ அவர் செய்தியாளர்களை சந்திச்சார். அப்போ அவர் சொன்ன முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆளுநர் உரை மீதான தீர்மானம், நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தில் வந்து திமுக உறுப்பினர் அன்பழகன் வந்து இந்த ஆட்சி வந்து ஒரு மைனாரிட்டி ஆட்சி அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சியை வந்து பேசியிருக்காரு. இதுக்கு பதில் சொன்ன அமைச்சர் வேலுமணி, எங்கள்கிட்ட வந்து 18 பேரை வந்து இருந்த நீக்கிட்டோம், ஸோ நாங்கள் 111 பேர் இருக்கோம், இந்த அவையில் இருக்கக்கூடிய கணக்குப்படி பார்த்தா நாங்கள் தான் மெஜாரிட்டின்னு சொல்லி பேசவும் தினகரன் எந்திரிச்சிருக்காரு. எந்திரிச்சு இந்த 18 பேர் நீங்கள் நீக்கினீங்க இல்லையா, அவங்க இன்னும் நீக்கப்படலை, அது வழக்கு கோர்ட்டில் இருக்குது, அவங்க சார்பாக வந்து நான் இப்போ வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் நேரம் கேட்குறாரு. சபாநாயகர் நேரம் கொடுக்க முடியாதுன்னு மறுத்துட்டார். இப்போ திமுக உறுப்பினர் அன்பழகன் அவர் தான் இந்த பிரச்சனையை கிளப்புனது. அவர் எந்திரிச்சு நான் எனக்கு கொடுக்குற எனக்கு அடுத்து பதில் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அந்த வாய்ப்பை நான் தினகரனுக்கு வழங்குறேன், அவர் பேசட்டும் அப்படின்னாரு. ஆனால் சபாநாயகர் அதுக்கு மறுக்கவும் தினகரன் ரொம்ப கோபமாக வந்து வெளிநடப்பு செஞ்சிட்டார். வழக்கமாக வந்து தினகரன் வந்து ஒரு மாதிரி ஸ்மைலிங் ஃபேஸாக வந்து பார்ப்பார் இல்லையா, இன்றைக்கி வந்து கோபமாக தான் வந்தார். கோபமாக வந்துட்டு சபாநாயகர் மீதையும் மற்ற ஆளுங்கட்சி மேலேயும் ரொம்ப ஒரு சார்ஜ் வச்சார். இந்த மாதிரி வந்து எனக்கு வாய்ப்பே வழங்கலை, எனக்கு ஒரு எதிர்கட்சிக்காரங்க கொடுக்குற நேரத்தை கூட அவங்களுடைய நேரத்தை வந்து எனக்கு தரேன்னு சொல்லுவாங்க கூட வந்து பயன்படுத்த விட மாட்டேங்கிறாங்க. என்னை வேணும்னே உண்மை திமுக பக்கம் உட்கார வச்சுருக்காங்க, என்னை சுற்றி திமுகவினர் தான் இருக்காங்க, எனக்கு முன்னாடி வந்து சுயேட்சை எம்எல்ஏகள் இருந்தாலும் என்னை சுற்றி திமுகவினர் தான் உட்காந்துருக்காங்க, இவங்க வேணும்னே இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னார். இதுக்கு இடையில ஒரு ஸ்கூப் நியூஸும் கொடுத்துட்டு போனார். என்னென்னா, பாவம் நிறைய பேர் இன்றைக்கி ஒரு அமைச்சர் கூட எல்லோரும் பார்க்காதப்ப என்னை பார்த்து கும்பிடுறாரு. இது அங்கே என்னை பார்த்தாலும் சட்டசபை மன்ற வெளில வர்ற ரெண்டு பேர் ஓடி போயிட்டாங்க உள்ளார. சார், என்ன அமைச்சர் தினகரன் இதை சொல்லிட்டு போனதுக்கு பிறகு ஒரு 5 நிமிஷத்தில் ஸ்டாலின் வெளியில் வர்றார். வெளிநடப்பு செஞ்சுட்டு அவர் செய்தியாளர்களை பார்த்து பேசும்போது, இந்த அரசு வந்து மைனாரிட்டி அரசு, இந்த அரசுக்கான அறுதி பெரும்பான்மை இல்லாத அரசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளுநர் உரை மீது இந்த உரையே இந்த தீர்மானமே வந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் தான். ஆனால் சபாநாயகர் ஆளுநருங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தக்கூடாது, ஆளுநரை பற்றி இந்த அவையில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து மறுப்பு தெரிவித்தார். இதை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம். ஆளுநர் உரை மீதான தீர்மானத்திலேயே ஆளுநர் பேரை சொல்லக்கூடாதுன்னா இது எந்த வகையில் ஜனநாயகத்தின் அடிப்படையில் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொன்னார். ஆளுநர் வந்து நேற்று பேசும்பொழுது ஜெயலலிதாவுக்கு வந்து மணிமண்டபம் அமைக்கப்படும், அவர் வாழ்ந்த அந்த போயஸ் கார்டன் இல்லம் வந்து நினைவில்லமாக்கப்படும்னு சொல்லி அரசு அறிவித்ததுக்கு வந்து நன்றி தெரிவித்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தார். இதையும் வந்து ஸ்டாலின் கடுமையாக கண்டிச்சிருந்தார். நியாயமாக அந்த அம்மையார் உயிரோடு இருந்திருந்தால் எப்படி சசிகலா அவர்கள் இன்றைக்கு பெங்களூர் சிறையில் இருக்கிறாரோ அதுபோல தான் அவரும் சிறையில் இருந்திருப்பார். ஆக குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட உச்சநீதிமன்றத்தால் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒருவருக்கு எப்படி இப்படி ஒரு மணிமண்டபத்தை, ஒரு நினைவு இல்லத்தை உருவாக்க முடியும்? இது யாருடைய பணம்? அவர்கள் சொந்த கட்சியில் எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்து வைத்துக் கொள்ளட்டும், நாங்கள் அது பற்றி கவலைப்பட மாட்டோம், அதை குறுக்க விமர்சிக்கவும் நாங்கள் தயாராக இல்லை. இது மக்களுடைய வரிப்பணம், அரசினுடைய பணம், இதை எடுத்து செலவு செய்ய இருக்கிறீர்களே என்ற நிலையிலே தான் இந்த கருத்தை எங்களுடைய உறுப்பினர் பேசுவதற்கு முற்பட்டார். அதை திட்டவட்டமாக அவர் பேசிய பேச்சை முழுவதுமாக அவை குறிப்பிலிருந்து நீக்கியிருக்கிறார்கள். எனவே இது சர்வாதிகார தன்மையோடு சபாநாயகர் நடந்து கொண்டிருக்கிறார். இதை கண்டிக்கக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கண்டித்து வெளிநடப்பு நாங்கள் செய்திருக்கிறோம். ஆக இது வந்து உடனடியாக மீண்டும் அவைக்கு சென்று மீண்டும் எங்கள் உறுப்பினர் பேச இருக்கிறார். எனவே தொடர்ந்து அவைக்கு சென்று எங்கள் பணியை ஆற்றவிருக்கிறோம். எல்லாரும் வந்து திமுக காரங்க உள்ளே போனோன்னே வெளிநடப்பு பண்ணிட்டு வந்துடுறாங்க, 11 மணிக்கே வெளிநடப்பு பண்ணிடுறாங்க, 12 மணிக்கு வெளிநடப்பு பண்ணிடுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அது கிடையாது அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி தெளிவுபடுத்தினார். இந்த பக்கம் தினகரன் வெளிநடப்பு செஞ்சதை அறிவிச்சுட்டு கார் ஏறி வீட்டுக்கு போயிட்டார். தினகரன் ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்தினார். என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து போக்குவரத்து தொழிலாளர்களை வந்து மிரட்டுறாரு, இந்த மாதிரி சட்டம் பாயும், காவல்துறை கடமையை செய்யும்னு சொல்கிறாரு. இதே மாதிரி தான் நான் வந்து திகார் ஜெயிலில் இருக்கும்போது வெற்றிவேலையும் தங்கத்தமிழ்ச்செல்வனையும் கூப்பிட்டு நீங்களும் வந்து தினகரன் மாதிரியே ஜெயிலுக்கு போயிடுவீங்க, போலீஸ் உங்களையும் பிடிக்கும், இப்படிலாம் மிரட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு இப்போ ஒரு புதுசாக ஒரு பட்டப்பேர் வேறு வச்சுருக்காரு, அதாவது கூவத்தூர் பழனிசாமியா. கூவத்தூர் பழனிசாமியை
ஆட்சியில் இருக்கக்கூடாதுன்னு போய் எழுத்து ஓட்டு போட்ட பன்னீர்செல்வம் திமுகவோட சேர்ந்து ஓட்டு போட்ட பன்னீர்செல்வம் இவங்களுக்கு இன்னைக்கு துணை முதல்வர் ஆகிட்டாரு. அதாவது என்ன ஆனாலும் சரி, யார் வீட்டில் இலவு இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது போக்குவரத்து தொழிலாளர் வீட்டில் அனுப்புறீங்களாலும் சரி, மக்கள் ஆக்சிடென்ட் ஆகி செத்தாலும் சரி, இவங்க வீம்பு பிடிப்பாங்களாம். இந்த முதல்வரை போய் பேசுகிறது எல்லாம் கேட்குறோம். நான் அவர் மூலம் பேசிட்டேன், அவர் மூலம் பேசிட்டேன், அப்புறம் எதுக்கு முதல்வர் இருக்குது? இதுப்போ நீ ஒரு ஓரளவு ஒரு முதல்வர் பதவியில் இருக்கீங்க, அது குவத்தூர் பழனிசாமிக்கு அந்த தகுதி இருக்கா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம். அட்லீஸ்ட் முதல்வர் சீட்டில் உட்காந்துருக்கவங்களை கூப்பிட்டு பேசுகிறப்ப அவங்க இன்னும் கொஞ்சம் ஒரு 0.13% தானே அந்த டிஃப்ரெண்ட். நான் அதனால தான் வித்தியாசத்தில் பேசுகிறேன். எல்லாரும் இந்த புள்ளி விவரங்களை பேசிகிட்டு இருக்காங்க, ஒழுங்காக பேசி முடிங்கன்னு சொன்னேன். அது அப்போ கூட நான் அம்மாவோட ஆட்சி அம்மாவோட ஆட்சிங்கிறீங்க மானத்தை காப்பாற்ற முயற்சி செய்யுங்க. ஏன்னா அது எசென்சியல் சர்வீஸு. போக்குவரத்து பாதிச்சிச்சுன்னா எவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்கும், நோயாளிகளுக்கு பாதிப்பு இருக்கும், மாணவர்களுக்கு பாதிப்பு இருக்குது, எல்லாப்போ இது வந்து ஒரு எசென்சியல் சர்வீஸு. அதில் ஒரு சென்சிட்டிவான ஒரு இஷ்யூவை ஹேண்டில் பண்ணுங்கள். கோர்ட்டு சொல்லிவிட்டு கோர்ட்டு சொல்லிவிட்டுன்னு அவர் பழனிசாமி வேலையே இப்படி தான். இவங்க ரெண்டு பேரும் நான் டெல்லியில் இருக்கிறப்ப தங்க தம்பி சொல்லணும்னு அவர் வந்தப்போ உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடும், உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடும்பார், எல்லாருமேலையும் கேஸ் வந்துடும் அப்படின்பார். அதுமாதிரி இங்கே இப்போ இதை வந்து அந்த சுப்ரீம் ஹைகோர்ட் சொன்னதை வச்சுக்கிட்டு தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு விகடன் வெப் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.